ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் அனிதீப்ஷி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வ்ளாக் பார்க்கலாம். இந்த வ்ளாகில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நான் எப்படி வழிபாடு பண்ணேன் சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிருக்கு. பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை சொல்லவே வேண்டாம். கோவில்களையும் அம்மன் வழிபாடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஒவ்வொரு பெண்களுமே வந்து வீடையே கோவிலாக மாற்றுற அளவுக்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணி அம்மனை வழிபட்டேன்னு இந்த வ்ளாகில் பார்க்கலாம். அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு தான் எழுந்து குளிச்சேன். இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் குளிச்சிருக்கேன். இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பெஷலான மங்களகரமான நாள். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக வந்து சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளித்து ஒரு மங்களகரமாக அந்த நாளை வந்து ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வந்து நான் மஞ்சள் பூசி குளிச்சிருக்கேன். முக்கியமாக அந்த மாதிரி நல்ல நாட்கள்லாம் மங்களகரமாக வந்து ஆரம்பிக்கணும். நம்ம குளிக்கிறப்பே வந்து மஞ்சள் பூசி குளிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதுபோக நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு கிருமி தொற்றுமே ஏற்படாது. மஞ்சளோட பெனிஃபிட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். என்றைக்கு குளிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்து மங்களகரமாக நம்ம மஞ்சள் பூசி குளிக்கிறது நல்லாயிருக்கும். ஹேர் வாஷ் பண்ணதுனால தலை வந்து காயலை லைட்டாக தான் காஞ்சிருக்கு. ஓகே, ஒரு கிளிப் மட்டும் போட்டுக்கலான்னு கிளிப் மட்டும் போட்டு வெளியில் வந்து வாசல் எல்லாமே பெருக்கி விட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு கோலம் போட்டு விட்டாச்சு. அதே மாதிரி நம்மளோட நில வாசலில் தான் வந்து எல்லா தெய்வங்களுமே வந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால எப்போவுமே நம்மளோட நில வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நில வாசலோட 2 பக்கமும் வந்து எலுமிச்சப்பழத்தை வந்து கட் பண்ணி ஒன்று மஞ்சளாலையும் ஒன்று குங்குமத்தில் முக்கி வைக்கிறது எந்த ஒரு தீய சக்தியுமே வீட்டுக்குள்ளே விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் ஒருத்தர் வீட்டில் கூட இந்த மாதிரி நிலவாசலில் வந்து எலுமிச்சப்பழம் இதெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நிலப்படிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பூசவே மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே வந்து நிலப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதே மாதிரி எலுமிச்சப்பழம்லாம் கட் பண்ணி வைப்பேன். அதை பார்த்துட்டு அக்கம் பக்கம் யாராச்சும் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க வந்து கேட்பாங்க, என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது, இங்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஆனால் எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நான் பேச்சை முடிச்சுக்குவேன். அவங்க பேசுகிறப்பயே இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, இதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி வந்து சுட்டி காட்டி பேசுவாங்க. எனக்கு வந்து அவங்க பேசுகிறது ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் சைடு எல்லாருமே வீட்டு வாசலில் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் வெளியில் போகிறப்ப நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நலவாசல் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பாங்க. வைக்காதவங்களுக்கு அவங்க பார்வையில் இருந்து பார்க்குறப்ப அது தப்பாக தெரியுது. ஆனால் வைக்கிற நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா தெரியும். இன்றைக்கி பாப்பாவுக்கும் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி அவங்களும் வேலைக்கு போகணும். அவங்களுக்கு வந்து லஞ்சு பேக் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம பிரசாதம் நெய்வேத்தியத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால கொஞ்சம் கூட நிற்கவே நேரம் இல்லாமல் காலையில் டே வந்து அப்படியே ஹரிபரியாக டைட்டாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வந்து நம்மளோட குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கான பூஜை தான் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மா வீட்டிலலாம் எங்களுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா சிலையாகவே இருக்காது, கல் மாதிரி தான் இருக்கும். அதில் தான் நாங்கள் மஞ்சள் குங்குமம் பூசி பட்டெல்லாம் உடுத்தி கும்பிடுவோம். அதனால வீட்டில் வந்து எங்களுக்கு ஃபோட்டோலாம் இருக்காது. அதே மாதிரி நாங்கள் ஃபோட்டோ வச்சு கும்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதனால வீட்டில் வந்து சாமியை நினச்சி குலதெய்வத்துக்கு மட்டும் தனியாக ஒரு விளக்கு வந்து வீட்டில் எப்போவுமே எரியும். நாங்கள் வீட்டில் வந்து நெய்வேத்தியம்லாம் படைக்கிறதா இருந்தால் அந்த விளக்கு முன்னாடி தான் வச்சு நாங்கள் குலதெய்வமாக வச்சு கும்பிடுவோம். ஆனால் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் வீட் சைடு பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி கும்பிடுவோம். இப்போ எங்கள் வீட்டில் மாமியார் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மனை வந்து நாங்கள் ஃபோட்டோவே வச்சு வீட்டில் வந்து வழிபாடு பண்ணுறோம். முக்கியமாக அந்த நாளில் நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களை காத்து கொடுங்க அப்படி சொல்லி நம்ம அழைக்கணும். அழைச்சா மட்டும்தான் அம்மன் வரும். யாருமே கூப்பிட்டாதானே வருவாங்க, கூப்பிடாமல் யாரும் வரமாட்டாங்களே வீட்டுக்கு. நம்ம என்ன தான் டெக்னாலஜியாக எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போனாலும் இறைசக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மீறி எதுவுமே இல்லை உலகத்தில். இன்றைக்கி காலையிலே வந்து நான் சாமிக்குன்னு தனியாக வந்து பிரசாதம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து பூவெல்லாம் போட்டு எல்லா சாமிக்குமே வந்து நான் வேப்பிலை வச்சுருக்கேன். வேப்பிலை வந்து ஆடி மாதம் அதனால நான் வைக்கிறதில்ல. எனக்கு எப்போலாம் வேப்பிலை கிடைக்குதோ நான் அப்போலாம் வந்து கண்டிப்பாக வைப்பேன். நான் கொஞ்சம் கிடச்சா கூட எங்கள் குலதெய்வத்துக்கு வச்சு நான் வேப்பிலை வச்சு கும்பிட்டுருவேன். ப்ரீவியஸ் ப்ளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து வேப்பிலை மாலையாகவே கட்டி ஒரு தடவை அம்மனுக்கு போட்டு நான் வழிபட்டு அதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இன்றைக்கி காலையில் நான் எழுந்ததுக்கு அப்புறம் தான் தீப்சிகா அப்பா எழுந்து பால் வாங்க போனாங்க கடைக்கு. ரிட்டர்ன் வரப்போ கொஞ்சம் வேப்பிலை மட்டும் பறிச்சு வாங்க சொன்னதுக்கு சும்மா ஒரே ஒரு கொப்பு மட்டும் பறிச்சு வந்திருக்காங்க. நான் பறித்தா கூட நல்லா நிறையா பறிப்பேன், இவங்ககிட்ட சொன்னது ஏண்டான்னு இருந்துச்சு. கொஞ்சம் தான் பறிச்சு வந்தாங்க. அப்புறம் அதிலிருந்து 3 இனுக்கு வந்து சாமிக்கு வந்து வச்சுட்டு கொஞ்சம் நிலப்படியிலே வச்சுருக்கேன்.
இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்க 8:30 ஆயிருச்சு. தனியாக வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், சாமிக்கு நெய்வேத்தியம், அது போக பூஜைக்கு வந்து பூ போடுறது, தீபத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்க 8:30 ஆயிருச்சு. இந்த கேப்பில் வந்து நான் பாப்பாவையும் குளிக்க வச்சிட்டேன். குளிக்க வச்சுட்டு சும்மா இன்றைக்கி கலர் ட்ரெஸ் அவங்க ஸ்கூலில் போட்டு வர சொல்லியிருக்காங்க, அதனால் ட்ரெஸ்ஸேஜ் மட்டும் பண்ணிவிட்டு தீப்சிகாப்பா வந்து மேக்கப் பண்ணிவிட சொல்லிட்டேன். அந்த கேப் தான் எனக்கு கிடச்ச டைம். அந்த டயத்தில் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி பத்தி பொருத்தி கற்பூர ஆரத்திலாம் காமிச்சு சாமியை வந்து வழிபட்டாச்சு. இப்போ வந்து பிரசாதமாக நான் என்ன படைச்சிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி 3 வகையான பிரசாதம். ஒன்று வந்து பால், பாலில் வந்து நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் கலந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் இனிப்புக்கு கொஞ்சமாக வந்து சுண்டல். இதான் வைக்கணும் அவசியம் இல்லை, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கலாம். அது போக நான் ஹாலில் வந்து விநாயகர் வச்சு கும்பிடுவேன். அந்த விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் பிரசாதமாக படைச்சிருக்கேன். முக்கியமாக வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்டில் குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியமாக பண்ணி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே விசேஷங்க. ஏன்னா ஒரு இனிப்பான ஒரு இதை கொடுத்து நம்ம வரவேற்கிறோம் சாமியை. அதனால் வந்து நீங்கள் அடுத்த ஆடி வெளி கூட இந்த வெட்ட படைக்கல அப்படின்னா அடுத்த ஆடி வெளி கூட நீங்கள் படைச்சு உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க. வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூட நான் எதுவுமே கொடுக்கல. காலையிலேருந்து நாங்கள் 3 எதுவுமே சாப்பிடலை. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சோறு, அப்புறம் வந்து சாம்பார், ஒரு 5 வகையான காய் போட்டு சாம்பாரும், சிவப்பு கீரை வந்து பொரியல், முட்டைகோஸ், கேரட், பாசிப்பருப்புலாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். தீப்சிகாப்பா வந்து எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பொங்கல் மட்டும் போதும் அப்படி சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு வந்து பொங்கலும் சுண்டலும் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சாதம் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு. 2 கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து யூனிஃபார்ம் இல்லை. இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் வந்து போட்டு விட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து கலர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாம், அதுக்காக ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் வந்து போயிருக்கா. பாப்பா வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது தான் நான். மித்தபடி பார்த்தீங்கன்னா பவுடர் அடித்து போட்டு வச்சு லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டு தலையில் பூ வச்சு எல்லா அலங்காரம் பண்ணது அவங்க அப்பா தான். காலையில் டே வந்து ரொம்ப பரபரப்பாக போனது இல்லையா, அதனால் வந்து வீடு வீடாகவே இல்லை. இவங்க 2 கிளம்பி போனதுக்கப்புறமா நான் பார்த்த ஃபஸ்ட்டு வேலை வந்து அந்தந்த பொருளை வந்து அந்தந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான். கிச்சன் அதை விட கேவலமாக இருந்துச்சு. இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப பசியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கதவை வந்து லாக் பண்ணலை, ஏன்னா வீட்டில் வந்து விளக்கு எரியுது, கொஞ்சம் நேரம் எரியட்டும் சொல்லிவிட்டு ஒன் சைடாக சாத்தி வச்சுட்டு சும்மா போய் பெட்டில் வந்து படுத்திருந்தேன். அப்போ தான் வந்து ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப 2000 சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணியிருக்கோம். நேற்று கெயின் பண்ணது ரொம்பவுமே வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 கூட கம்ப்ளீட்டாக இன்னும் ஆகலை. இந்த டயத்துக்குள்ளே எனக்கு 2000 வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து என்னாலேயே நம்ப முடியல, உண்மையிலே நம்மளுக்கு 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நானே கொஞ்சம் நேரம் வெளியே போய் நின்று திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் திங்க் பண்ணது என்னென்னா, சப்ஸ்கிரைபர் வர வர என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து நான் இன்னுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட் கண்டென்ட் வந்து நான் கொடுக்கணும். ஏதோ நம்ம வீடியோ போடுறோம், ஏதோ பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஒவ்வொரு வீடியோலுமே ஒவ்வொரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதுவரை என்னோட விளாக் எதுவுமே நான் ஏனோ தானோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து ஓரளவு ஓகே அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இனிமேலும் ஒரு நல்ல கண்டென்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளாக் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு 3:30 மேலே தான் வ்ளாக் எடுக்கவே கண்டினியூ பண்ணேன். திரும்பவும் பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு 3:30 வந்துடுவா. வீட்டுக்கு வரப்போ டைம் வந்து 1:45 இருக்கும். வந்த உடனே வந்து எனக்கு டிவியை போட்டு விடுமா அப்படி சொன்னா, டிவியை போட்டு விட்ட உடனே பார்த்திங்கன்னா அம்மன் பாட்டு படம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. பாப்பா அந்த படம் நல்லா இருக்கும் பாப்பா, கொஞ்சம் பாரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி சொன்னதுக்கப்புறம் அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, ஏன்னா அந்த அரக்கன் இதெல்லாம் வந்து காட்டுறப்ப பயந்துட்டா ரொம்பவே. அப்புறம் அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. நானும் கொஞ்சம் நேரம் அவ கூட உட்காந்து அந்த படத்தையெல்லாம் பார்த்து அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா பாப்பாவை ஏமாற்றி சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்டு இன்னைக்கு சாயங்கால பூஜைக்கு வந்து ஏதாச்சும் பிரசாதம் படைக்கலான்னு இன்னைக்கு வந்து கூழ் தான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த கூழ்கின்ற ரெசிபியை ஒரு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கை கிளிக் பண்ணி. சைடு பை சைடு வந்து படம் பார்த்துட்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு மணி வந்து 6 இந்த படம் முடிகிறப்ப, சரி 6 வீட்டில் விளக்கு போடணும்னு சொல்லிட்டு வெளியில் போய் வாசல்லாம் நல்லா கூட்டி பெருக்கி விட்டு, ஏன்னா இப்போ அடிக்கிற காற்றுக்கு என்னதான் கூட்டி க்ளீனாக வச்சாலும் மண் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வந்து கூட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறேன். கோலம் போடவே முடியல, ஒரு சைடு நல்லா காத்தடிக்குதா, அந்த கோலமாவை எல்லாம் அப்படியே பறந்து பறந்து போகுது.
காலையில் பூஜை பண்ணுறப்ப நெய்வேத்தியமாக இந்த பொங்கல் சுண்டல் இதெல்லாம் படைச்சேல அதை வந்து மதியம் டைம் போல் நான் வந்து எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பால் மட்டும் நான் குடிக்கலை, ஏன்னா நெய்வேத்தியம் வச்சுட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம தொடச்ச மாதிரி போடக்கூடாது இல்லைங்களா, அதனால வந்து பால் மட்டும் பேலன்ஸாக வச்சுட்டு மிச்சம் ரெண்டே நான் சாப்பிட்டு முடித்தேன். இப்போ அந்த பாலை வந்து எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு லைட்டாக ஹீட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக இப்போ கூழ் வந்து அம்மனுக்கு படைச்சி சாயங்கால பூஜை வந்து கும்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த ஆடி வெள்ளி அம்மனுக்கு வழிபாடு நான் இப்படி தான் வீட்லேயே வந்து சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.